வணக்கம் இப்போ நாம் குரூட் ஒன் மினிட் சார்ட் இருக்கோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லெவன் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டின் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்கிட்டுருக்கு ஸோ இப்போ கரண்ட்டில் மார்னிங் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் பைக் காலில் இருந்துச்சு நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு ரைஸ் ஆச்சு பட் நமக்கு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்குது இந்த டவுன் சைடு இறங்கும்போது எந்த ரேஞ்சில் செல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத அந்த சார்ட் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கால்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு வந்து சொல்லிடும் இப்போ கூட பாருங்கள் நமக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அதாவது மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்றனால நமக்கு இது எந்த ரேஞ்சில் செல் பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்கு ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டூவில் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஆயிருக்கு அதே மாதிரி டார்கெட் என்னன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த செல் கால்க்கு நமக்கு என்ன மாதிரி டார்கெட் எது பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெட் கலர் லைன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி நைன் தான் வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு நல்ல ரேஞ்சுன்னு சொல்லிட்டு நமக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கு அதே மாதிரி இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா கேண்டல்னுடைய கலரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ ட்ரெண்டுன்னு வரையில மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான் ஒன்று பையிங் ட்ரெண்ட் இல்லாட்டினா செல்லிங் ட்ரெண்ட் தான் ஸோ பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில்ஸ் வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் வந்து அப்படியே ரெட் கலரில் ட்ரேடிங்ஸ் வந்து போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ டெய்லி ஜஸ்ட் நம்ம அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் வாட்ச் பண்ணாலே போதும் யார் வேணாலும் ட்ரேட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நீட் கிடையாது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரிஞ்சால் கூட போதும் நீங்கள் இந்த சார்ட்டை வாங்கி உங்களால் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஈவன் எங்களால் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ரோபோ ட்ரேடிங் யூஸ் பண்ணி அதை வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை உங்களுக்கு வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி கொடுத்துருக்கு இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போதும் நமக்கு இந்த மாதிரி கேண்டில் கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் இப்போ நமக்கு செல்லிங் ட்ரெண்டாக ரெட் கலர் வர மாதிரி பயிங் ட்ரென்னாக க்ரீன் கலர் வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து யார் வேணாலும் பார்த்தோன்னா வியூ பண்ணோன்னா ட்ரேட் பண்ணுற மாதிரி டிசைனிங் பண்ணிட்டு டார்கெட்ஸும் வந்து நீங்கள் என்ன அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன்ஸும் வர மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே வந்து குரூட் ஆயில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி சொல்கிற ஒரே விஷயம் தான் ஒரு பிஎம்க்கு அப்புறம் பண்ணால் தான் எப்போயுமே வந்து கமாடிட்டி நல்லாயிருக்கும் இல்லாட்டினா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் தான் பண்ணணுன்ட்டு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே இந்த டோல் பிஎம் மார்க்கட்டுன்றது நல்ல மூமெண்ட் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிற நேரம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிஎம் தான் கொஞ்சம் வால்யூம்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் வர கால்ஸு மூமெண்ட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் தோ இன்றைக்கி இன்வெண்ட்ரி டேவாகவே இருந்தாலும் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த லெவன் ஓ வந்து ஆக்சுவலி இன்றைக்கி மூமெண்ட் வந்து கொஞ்சம் இருந்துச்சு இன்றைக்கி லெவன் ஓ கிளாக் அப்புறம் அந்த பைக் கால் தான் நமக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து ஸ்ட்ராங்காக பையிங் ட்ரெண்ட்லேயே இருந்துச்சு அந்த லெவன் ஓ கிளாக் அந்த பைக் கால் இப்போ ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்டாகவே வந்து சேஞ்ச் ஆச்சு அது கரெக்டாக அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறத நமக்கு இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கேல்பிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே கேண்டல் ஸ்டிக் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி தான் இது வந்து ஸோ கேண்டில் ஸ்டிக் அனலைஸ் பண்ணி அது பிரேக் அவுட்ஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு கால்ஸே வந்து இதில் வந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி தான் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிறத பார்த்துட்டு அந்த பிரேக் அவுட் ஆனோன்னா நமக்கு கால் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சார்ட் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கு ஸோ அப்படி தான் இன்னைக்கு நமக்கு டுவெல் பிஎம்க்கு அப்புறமா ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வந்திருக்க ஃபர்ஸ்ட்டு காலே இந்த செல் கால் தான் வந்து வந்திருக்கு அப்படி நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்க அந்த செல் கால் தான் இப்போ மொவெண்டம் ஆகிட்டு போய்ட்டுருக்கு ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டூவில் செல் வந்தது இன்னமும் அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் இருக்குது ஸோ யார் வேணாலும் இப்போ கூட சார்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் அடுத்து இது என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்னு கீழே சஜஷன்ஸும் வந்திருக்கு நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடைச்சிருக்க இந்த செல் கால் எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா கீழே டவுன் சைடில் வந்துட்டு டார்கெட் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் ஆக்சுவலி இப்போ சொல்ல போனோம்னா ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் வந்து சப்போர்ட்டிவாக நிற்குது மார்க்கெட் தொடர்ந்து டவுன் சைடில் இறங்கிட்டே இருந்தது ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சாக தொட்டதுலேருந்தே அப்படியே அந்த ரேஞ்சிலே நிற்குது மேபி இந்த ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நம்மளுடைய டார்கெட்டை ஈஸியாகவே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ண முடியும் அந்த ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் அந்த ரேஞ்சிலேயே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இந்த ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அவுட் ஆதான் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளால் ஈஸியாக டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி எயிட் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டூவில் நமக்கு செல் கால்னு சொல்லி வந்துச்சு வந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் இன்னைக்கு நமக்கு ஒரு டுவல் ஓ கிளாக் அப்புறம் வந்து செல் கால் ஒர்க் அவுட் ஆகிருக்கு நாம் இப்போ ப்ரீவியஸ் கால் அந்த பைக் காலையும் பார்த்துடலாம் லெவன் ஓ கிளாக் வந்ததும் ஸோ அதுவும் பார்க்கலாம் ஸோ அதுக்கடுத்து இந்த பிஎம்க்கு வந்திருக்கு இந்த செல் காலையும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரி வந்து அதாவது இன்றைக்கி ஆகஸ்ட் லெவன்த் குரூடாயிலில் அப்புறம் என்ன கால் வந்துச்சு வந்திருக்க இந்த கால் எப்படி அவுட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி ப்ரீவியஸ் காலையும் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் நமக்கு ஒன் டுவெண்ட்டிக்கு ஜெனரேட் ஆச்சு செல் கால் அது ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் அந்த ட்ரெண்ட் இருந்துட்டு கண்டினியூ வந்து போச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பை கால் நல்ல ஒரு பையிங் மோடு ஆக்சுவலி இப்போ தான் ஒரு டூ த்ரீ டேஸ் பேக் வந்து கண்டினியூஸ் டவுனில் க்ரூட் ஆயில் இறங்கினது கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவரி கொடுக்குது ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்செலாம் வந்து தாண்டிட்டு இப்போ ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் மேலே போகுது ஸோ இந்த பை கால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது ஒரு டென் தேர்ட்டி நயனுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி செவனில் வந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சு தான் இருந்திருக்கு லெவன் ஓ க்ளாக் அப்புறம் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் கிட்டக்க லெவன் டுவெண்ட்டிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டை அட்டை ப்ரேக் அவுட் பண்ணிட்டு ஏறி இருக்கு ஈவன் அந்த லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம்லாம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸ் ரைஸிங் ட்வல் ஓ கிளாக் வரும்போதெல்லாம் ஸ்ட்ராங்கான மொமெண்டம் நல்ல வால்யூம் இருந்தனால அப்படியே ரைசிங்லேயே இருந்தது ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் போயிட்டு தான் நமக்கு செல் மாறிட்டு இப்போ செல்லிங் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு குரூடாயில் பைசல் கால்ஸ் ஜெனரேட் ஆனது ஒர்க் அவுட் வந்து நடந்திருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டை கண்டுபிடிச்சி அதை வச்சு நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும் ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்கள்கிட்ட இருக்கணும் இந்த சார்ட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை வச்சு நீங்களே ட்ரேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ